பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே. விஷ்ணு புராணம் அதில் சகரமாமன்னன் பார்த்தோம். அந்த அஜமகாராஜனுடைய மகன் தசரத மன்னன். தசரதனுக்கு விஷ்ணு அம்சமாக நாலு பேர் பிறந்தாங்க, ராமன் லக்மணன் பரதன் சத்ருகனன்னு. அதை ராமரை பற்றி எல்லாம் சொன்னோம். அப்புறம் ராமருக்கு பட்டாபிஷேகம்னு நேற்று முடித்தோம். ஆகவே பட்டாபிஷேகத்தை இப்போ துளி உண்டு பார்ப்போம். கோலாகலமாக இருக்குது, பெரிய அலங்கரிக்கப்பட்ட மகா மண்டபம். அதில் ரத்ன கல் பதிக்கப்பட்ட சிம்மாசனம். அதில் ஸ்ரீராமபிரானும் சீதா பிராட்டியும் அமர்ந்திருக்க, லக்மன் சத்ருகனன் பரதன் ஆகியோர் சித்திர சாமரம் வீச, சுக்ரீவன் விபீஷணன் அங்கதன் ஜாம்பவான் ஆகியோர் ஆலவட்டம் ஏந்த, சிறிய திருவடியாம் அனுமன் ரத்தின சிம்மாசனத்தை தாங்கி பிடித்து பரவச பக்தியுடன் சேவித்து கொண்டு இருக்க, இந்திரன் முதல் அஷ்டதிக்கு பாலகர்கள், தேவதைகள், மகா முனிவர்கள் ஆக எல்லோரும் ருக் யஜுர் சாம வேதங்களை இசையுடன் பாடவும், இசைக்கருவிகள் இயக்கவும், மங்கள வாத்தியங்கள் முழங்க, ஆச்சாரிய அமைச்சர்கள் எல்லாம் புனித நீர் தெளித்து பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. 11,000 ஆண்டுகள் நல்லாட்சி செய்திருக்காரு. நீதி நேர்மை மக்களின் நலமே மன்னனுடையது அப்படிங்கிற இதில் நல்லபடியாக ஆட்சி செய்தார். இந்த லக்மன் பரதன் எல்லாம் கொடியவர்களையும் எல்லாம் அழித்து அரக்கர்களையும் அழித்தவங்க. அடுத்து வனமாக இருந்த யமுனை நதி பக்கம் வனமாக இருந்ததை சீர்திருத்தி மதுரை என்ற தெய்வீக நகரத்தை நிறுவினாங்க. அப்புறம் ராமபிரானுக்கு புசன் லவன் அப்படின்னு பிள்ளைகள் பிறந்துச்சு. குசன் வந்து அதிதின்னு ஒரு பிள்ளைய பெற்றான். அவனுடைய சந்ததியில் ஏராளமான அரசர்கள் தோன்றி மறைஞ்சிருக்கிறாங்க. கடைசியாக ஒருத்தன் பிரகத் பவன் அப்படிங்கிறவன் மகாபாரதத்தில் யுத்தத்தில் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவால் கொல்லப்பட்டான். ஆக ராமபிரான் அவதாரம் பண்ணியதால் இந்த இஸ்வாகு வம்சம் கீர்த்தி அடைந்தது. நன்றி நேர்கள். இஸ்வாகு வம்சம் கீர்த்தி பெற்றது. இந்த இதை பேசினாலும் சொன்னாலும் இம்மைக்கு உரிய இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும், மறுமைக்கும் சொத்த வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது நிமி. அதாவது இஸ்வாகு 100 பிள்ளைய பெற்றா, அதில் விருஷிக் நிமி அந்த ரெண்டை மட்டும்தான் பார்த்தோம். அதில் பார்க்க போகிறோம். அதில் விருஷிக்கை பார்த்துட்டோம். நிமி அப்படிங்கிறவனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நிமிங்கிறவன் 1000 ஆண்டுகள் ஒரு யாகத்தை செய்யணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வசிஷ்டரை கூப்பிட்டான். நீங்கள் வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அவர் தேவேந்திரன் 500 ஆண்டுகளுக்கு ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் ஒப்புதல் ஆகியிருக்கேன், அதனால் அதை முடித்த பிறகு உனக்கு வந்து செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனுக்கோ நம்ம கூப்பிட்ட உடனே இவர் வரலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தம் வந்துச்சு. அதுக்காக கௌதம்பர் முனிவரை கூப்பிட்டு அந்த யாகத்தை நடத்தினான்.
இவர் வசிஷ்ட தேவேந்திரன் யாகம் முடிச்சா பிறகு இங்கே வந்தார், நம்மளை மதிக்காமையுமே ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு கோபம் வந்தது. வந்த உடனே நீ அந்த நிமிய நீ உடம்பில்லாமல் போவான்னு சாபம் போட்டார். உடனே அவன் என்ன செஞ்சான், நீங்களும் உடல் இல்லாமல் போவீங்கன்னு அவன் திருப்பி முனிவருக்கு சாபம் கொடுத்துட்டான். ஆக நிமி வந்து உடம்பை தைல காப்பில் போட்டுட்டு உடல் இல்லாமல் இருக்கான். இந்த வசிஷ்டரும் உடம்பு போயிருச்சு. அப்போது அந்நேரம் வந்து மித்ரா வர்ணருங்கிறவர் ஊர்வசியை பார்த்து அவருடைய அந்த இது சிந்தின உடனே அந்த இதில் போய் இந்த வசிஷ்டர் சேர்ந்துட்டார். புதிய தேகம் பெற்று இருந்தார். சரி, இந்த நிமி வந்து அந்த யாகம் நடத்திக்கிட்டு இருந்தது நின்று மற்றவங்க எல்லாம் யாகத்தை நடத்தி முடித்தாங்க. முடித்த உடனே அந்த தேவேந்திரன் வந்து ஆவிர்வாகத்தை வாங்கிறதுக்காக வந்தான். அப்போ இவங்கள்லாம் எங்களுக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்டாங்க. என்ன வரம் வேணும்னு கேட்டான், அதாவது எங்கள் மன்னன் உடம்பு இல்லாமல் இருக்கார், அந்த உடம்போடு வந்து மன்னன் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டா தேவேந்திரன். ஆனால் மன்னன் வந்து அந்த உடம்பில் எனக்கு உயிரை விடுறதுக்கு பிடிக்கலை, அதனால் உலக மக்கள் கண்ணில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அந்த பழைய உடம்பில் நான் சேர எனக்கு பிடிக்கலை, அதனால் ஜனங்கள் கண்ணில் நான் இருக்கும்படி வரம் கொடுங்க சொன்னேன். உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதில் இருந்து தான் மக்கள் கண்ணு இமைக்கையே ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்போ இமைக்காமையே இருந்துருப்பாங்க போல். இப்போ நம்ம கண்ணை இமைக்கிறோம் இல்லையா, அந்த இதில் இருந்து தான் கண் இமைத்தலே வந்துச்சான். கண்ணுக்குள்ளே நிமி அரசன் இருக்கணும். சரி, அப்புறம் அந்த நிமிக்கு ஆண் வாரிசு இல்லை, அதனால் அவனுடைய உடம்பை பரணியில் போட்டு கடைஞ்சாங்க. கடைஞ்ச உடனே ஒரு பையன் பிறந்தான், அவன்தான் ஜனக மகாராஜன். அவன் வந்து அதாவது உடம்பு இல்லாத நிமி பிறந்ததுனால விதேகன், உடம்பு இல்லாதது அது விதேகன் அந்த கடைஞ்சதுங்கிறதுக்கு மிதி ஆக பிறந்ததுனால அந்த தேசத்துக்கு விதே தேசம் அப்படின்னு பேர். அது தலைநகரம் மிதிலை, மிதிங்கிறதுனால மிதிலை நகரம் தலைநகராக கொண்டு ஜனக மகாராஜா ஆண்டார். அவருக்கு யாகம் நடத்துறதுக்காக பூமியை உழுதார். உழும்பொழுது பூமிக்குள்ளே இருந்து சீதா புராட்டி வந்தார். ஆக அவருடைய பரம்பரையில் நிறையா அரசர்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க. கடைசியாக கிருதி அப்படிங்கிறவன் அந்த கடைசி ஆளாக இருந்து அந்த ஜனக வம்சம் முடிஞ்சது. இது வரைக்கும் அந்த சூரிய குல இதை பார்த்துருக்கோம். நாளைக்கு சந்திர வம்சம் பற்றி பார்க்க போகிறோம். நன்றி நேயர்களே.